அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கூத்தாடு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரான்னு சொல்லி ஒரு விமர்சனம் கொடுத்துருக்கான். அவன் தமிழனுக்காக என்ன செஞ்சிருக்கான் ஒண்ணுமே செய்யல. ஆனா அவன் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறான் அறிவாலயம்னு சொல்லிட்டு கிண்டி கீழகட்டையில இருக்கு ரேஸ் கோட் பக்கத்துல. அதுல வந்து பசங்களை சேர்த்தம்னா அப்பாவது அம்மாவது டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்கறான். எங்க இருந்தா வந்து பிச்சை எடுக்க வந்தவன் நம்ம போட்ட காசுல இன்னைக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இவன் என்ன நம்ம தமிழனுக்கு வந்து அறிவுரை சொல்றது, அரசியலுக்கு வர சொல்றது? இவன் அரசியலுக்கு கூப்பிடுறது எல்லாமே இந்த பிஜேபி காரன் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசமா போராட்டமா தான் போயிட்டு இருக்குது. அவனா வச்சுக்கிட்டா அவனை பார்த்து கை தட்டணும், கூத்தாடணும், பாலவேஷம் போடணும், மன்சோறு தின்னும், இந்த பரதேசிங்கெல்லாம் இருக்க மட்டும். இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமா போயிடுது. தயவு செய்து இதை பாக்குற நீங்க அக்கம் பக்கம் இந்த ரஜினி படம் பக்கம் போற பாருங்க, அந்த நாயால கொஞ்சம் திருத்த வழிய பாருங்க. கம்யூனிட்டியோட சோத்த தின்னுங்கடா, உங்களுக்கு உடம்புல ரத்தங்கத்தான் ஓடுதல, உப்பு போட்டுட்டீங்கன்னா கேளுங்க, கேட்டாதான் புத்தி வரும். எங்க எந்த வந்த கூத்தாடிக்கு போற நம்ம இதே கர்நாடகால போய் ஒரு வார்டு மெம்பரோ ஒரு பிரசிடண்டோ ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்க முடியுமா? அடிச்சு துரத்துவோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன சொல்லுவான், இமயமலைக்கு போறோம்மா. காவேரி நீர் பிரச்சனை சொன்னாக்க நான் இமயமலைக்கு போறேன், காஷ்மீருக்கு போறேன், கன்னியாகுமரிக்கு போறோம்மா. ரஜினிகாந்த் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கான சொல்லுங்க பாப்போம். எதுவுமே செய்யல. அவனுக்கு ஏங்க இன்னும் கொழி பிடிச்சு கூத்தாடிட்டு இருக்கானோ? இவனெல்லாம் போறவெல்லாம் நல்ல சூடு சொரண வெக்க மான இருந்தனா இனிமே அவன் படத்தெல்லாம் சினிமா தேட்டர்ல பாக்கவே கூடாது, திருட்டு விஷயம்ல பாக்கணும். இன்னைக்கு சத்யராஜ் வந்து எப்பயோ பேசுறது கர்நாடகா போராட்டம் பண்ணி நிறுத்தினா, அதே மாதிரி ரஜினி வந்து தமிழன் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாதான் அவனோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். இப்ப வரக்கூடிய படத்தை அவன் படத்தை தடை விதிக்கணும். அதுக்காக தான் நாடகம் நடத்துறான், நான் அரசியலுக்கு வர அங்க அங்க வரேன்னு. அவனுக்கு என்ன பக்க வளமா இப்ப இருக்கிறது யாரு? பிஜேபி தான். பிஜேபி காரன் தான் கலப்பி விடுறான், நீ ஏதாவது ஒண்ணு பண்ணடான்னு. அது சுப்பிரமணிய சாமி விமர்சனம் பண்ணிருக்கான், நீ சும்மா உன்ட்ட கண் தொடைப்புக்கு, உனக்கு வந்து எந்த வித ஒரு யோசனையும் இல்ல, நீ வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நம்மள வந்து முட்டாளாக்குறானுங்க பிஜேபி காரனும். இனியாவது தமிழன் தமிழன் தான் ஆடணும். இந்த பிரகாஷ் சொல்லியிருக்கான் பாருங்க, எந்த டேலண்ட் இருந்தாலும் ஏவனாலும் பிச்சைக்காரன் அனாதையா? இவனை வந்து நம்ம வீட்டு காசுல தின்னுகிட்டு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நமக்கே பாடம் சொல்றானோ? இந்த பிரகாஷ் ராஜ், அர்ஜுன், ரஜினிகாந்த் இவன் எங்க இருந்து வந்த பரதேசிங்க? வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த நாயங்க. அந்த நாயங்களுக்கு இனிமே கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு பாலவேஷம் பண்ணிக்கிட்டு சினிமா தரல படம் பார்த்துக்கீங்களா? உங்க உடம்புல ரத்தமே ஓடலடா. நீங்க தமிழனா இருந்தா அவன் படத்தை நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படி சத்யராஜ் தெரிவிச்சாங்களோ அத தமிழனா இருந்தா, நல்ல உணர்வு இருந்தா, ஆறு அறிவு இருந்தா இதுக்கு நீங்க கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.